பிக் பாஸ் சீசன் 4 வெற்றிகரமாக 2 வாரத்தை நிறைவு செஞ்சுருக்கு. கொரோனா காரணமாக நாம் எல்லாரும் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போகிறது போல் பிக் பாஸ் வீட்டில் இருக்க சில போட்டியாளர்களும் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு தான் தங்கள் உண்மையான முகத்தை வெளிக்காட்டாமல் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்துட்டுருக்கு. கமல்ஹாசன் அது பற்றி நேற்றைய நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். இந்த நிலையில் இன்னைக்கு 14 நாள் முதல் ப்ரோமோ வீடியோ வெளிவந்திருக்க நிலையில் அதில் எந்த போட்டியாளர் முகமூடி போட்டுட்ருப்பது போல் தெரியுதுன்னு சொல்லும்படியாக கமல்ஹாசன் ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காரு. அதில் ஒவ்வொரு போட்டியாளரும் யார் மாஸ்க் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு ஒரு மாஸ்கை கொடுக்கணும். பெரும்பாலானவங்க ரியோ மற்றும் ஆரி ரெண்டு பேத்துக்கும் தான் மாஸ்கை கொடுத்துருக்காங்க. அவங்க தான் உண்மை முகத்தை வெளியில் காட்டாமல் இருப்பது போல் தெரியுதுன்னு மற்ற போட்டியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதிகம் பேர் ரியோவுக்கு முகமூடி கொடுத்திருப்பது பற்றி பேசின கமல்ஹாசன், உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நியாயம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரியோ நியாயமில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு போட்டியாளர் நிச்சயமாக வெளியேற்றப்படுவாங்க. அதனால் அது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டுருக்க நிலையில் இந்த முகமூடி டாஸ்க்கும் பரபரப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.